வணக்கங்க. நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான, நிறைய பேர் ஒரு 2BHK அந்த மாதிரியான வீடெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது பர்ஃபெக்டான ஒரு பில்டர்ஸ் கட்டியிருக்கிற வீடு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம இவங்களோட வீடு நம்ம நிறைய ப்ரமோட் பண்ணி நல்லாவே செயலாயிருக்கு. ரிவ்யூஸுமே நல்ல இது வந்திருக்குங்க கிளைண்ட் பேஸிலிருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ வெற்றிவேல் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அவங்களுடைய வீடு தான். இப்போ புதுசாக அவங்க லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திர விஜயமங்கலம் எக்கச்சக்கமான இடத்துல போட்டு பயங்கரமாக எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீட்டாக குன்னத்தூர் செங்கப்பள்ளியிலிருந்து குன்னத்தூர் போகிற மெயின் ரோட்டில் சடையம்பதின்னு சொல்லிட்டுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வீடு எல்லாமே கட்டி இப்போ விற்றுட்டுருக்காங்க. அதுலேயுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறையா வீடு சேல் ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, அம்யூனிட்டிஸ் எப்படி, எல்லாமே வீடியோக்குள்ளே பார்த்துலாம் வாங்க. இருக்கிறதாங்க அப்படியே இந்த லே அவுட்டு பக்காவாக கேட்டட் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீட்டான எல்லா அம்யூனிட்டிஸோட பண்ணியிருக்காங்க. நல்ல மெயின் ரோடுங்க குன்னத்தூர் மெயின் ரோட்டில் சடையம்பதிங்கிற ஸ்டாப் அப்படியே உள்ளே வந்தோடனே இவங்களோட வீடுகள் அப்படியே வரிசையாக வந்துடுது. ஸோ இன்னுமே நம்ம சொல்லப்போனால் விஜயமங்கலத்திலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. குன்னத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க. இப்படி என்எச்சு ஈரோடு கோயம்புத்தூர் போகிற என்எச்சை ஒட்டி ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்துடுது. ஸோ எப்படி வாங்கி போட்டால் வேல்யூஷன் இருக்குங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் மில்ஸ், எக்கச்சக்கமான காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ எல்லாம் ஒன்று வீடியோக்குள்ளே பார்த்துலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7, 10 வீடுக்கு பக்கமாக இருக்குங்க. அதில் வந்து முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சுங்க. எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா வடக்கு பார்த்த திசை தான், வடக்கு பார்த்த வெசலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒரு ஒரு வீடுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்லேருந்து எல்லாமே சிமிலர் தான். அதில் ஒரு வீட்டை பார்த்தலாம், இது நல்லா வடக்கு பார்த்த மாதிரி. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் கேட்டிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல அந்த வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1313 சதுரடிங்க. இது பக்காவாக உங்களுக்கு டிடிசிபி ரெரான்னு சொல்லிட்டு கரண்ட்டில் என்னென்ன அப்ரூவ் தேவை எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து ஒரு 1150 ஒரு 1180 வருங்க. ஸோ அந்த மாதிரியே தான் பர்ஃபெக்ட் விசாலமாக இருக்குது. தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா இது சைட்டை ஒட்டி சுற்றியுமே எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன் பொல்யூஷனும் பாப்புலேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்லா பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறாங்க. இப்படி என்எச்சுக்கு எல்லாத்துக்கும் பக்கமாக இருக்குது. தண்ணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 2000-3000 லிட்டர் வரும். அது போக வீட்டுக்கு தனித்தனியாக எல்லாமே ஒயிட் கலர் டேங்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக சின்டெக்ஸ் டேங்க் நீட்டான இதில் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க வீட்டோட வாசல் எல்லாமே நல்லா வடக்கு பார்த்த மாதிரி தான், பக்காவாக வாஸ்துக்கு ஏற்ற மாதிரியே கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு போர்டிகோ சைஸில் செட்டப் இருக்குது. இதில் நீங்கள் தாராளமாக ஒரு காரு பைக் அந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக நிறுத்திக்கலாம். வெளியே அதுக்கு வந்து உங்களுக்கு பாத்ரூம் வந்துடுதுங்க. உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் அப்படியே கதவு திறந்தோடனே நீட்டான ஒரு ஹால் வந்துருதுங்க. இதனோட சைஸ் வந்து 17x11. ஸோ நார்மலாகவே இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லேருந்து எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம நிறைய இவங்களுக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்விட்சஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டியோட தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து 2 பெட்ரூம் வந்துருதுங்க. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், அது வந்து 17x11. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பெட்ரூமுங்க, அது வந்து 11x10. இது ரெண்டுக்குமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் நல்லா விசாலமாகவே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங் அப்படியே 10x16 பக்காவான செட்டப்பில் நல்லா விசாலமாகவே இருக்குங்க. அதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோர் ரூம், அது தனியாக ஒரு 5x3 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே காம்பாக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. வீட்டோட மொத்த அமைப்பே பார்த்துருப்பீங்க, நல்லா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வடக்கு பார்த்த மாதிரியே வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற சுவிட்ச் போர்டில் ஆரம்பிச்சுங்க பாத்ரூமில் இருக்க ஃபிட்டிங்ஸு, டைல்ஸு, வால் டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டி தான். ஸோ நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சிங்கன்னா தெரியுங்க, வந்து ரொம்பவே நம்பர் 1 பில்டர்ஸுங்க. குவாலிட்டியில் மட்டும் இங்கே என்றைக்குமே காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. ப்ரைஸுமே இவங்கள மாதிரி நம்ம எங்கேயுமே தர முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னச்சோ ஒட்டி வந்துருதுங்க, ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸு. இது வந்து இதுதான் மெயினான பஸ் ஸ்டாப் சடையம்பதிங்கிறது. அது ஒரு 4-5 வீடு இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதனோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வடக்கு
பார்த்த மாதிரி 2BHK விசாலமான வீடு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 43 லட்சரூபா சொல்கிறாங்க. இதில் நான் டைரெக்டாக ஓனரோட நம்பர், இந்த பில்டர்ஸோட நம்பரே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க 3 நம்பருமே அவங்கள தான். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் டைரெக்டாகவே எங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரேட்டுக்கு பேசி எல்லாமே லீகல் இருந்து எல்லாமே செக் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.